ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரிசையில் நின்று ஆர்வமுடன் மக்கள் வாக்களிப்பு புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நவம்பர் மாதம் மூன்று கட்டங்களாக நடைபெறும் வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஆந்திராவில் தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஆற்றில் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் ஆற்றில் குளிக்கும் சிறுவர்கள் ஆற்றங்கரையோர பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய பொதுமக்கள் வேண்டுகோள் ஊத்துக்கோட்டை அருகே ஆரணி ஆற்றில் கனமழையால் தரைப்பாலம் உடைந்து சேதம் 20 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு கூடங்குளம் அணுமின் நிலைய முதலாவது அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தம் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு நிறுவனமான ஏர் இந்தியாவை டாடா வாங்கியிருப்பதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்க பத்திரிகையாளர் மரியா ரெசா ரஷ்ய பத்திரிகையாளர் டிமிட்ரி முரேடாவுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் குந்துஸ் மாகாணத்தில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 8.3% இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது தடுப்பூசி போடாத அரசு ஊழியர்கள் அக்டோபர் 16 முதல் அலுவலகத்திற்கு வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது ஒவ்வொரு நாட்டிலும் 40% மக்களுக்கு ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசி செலுத்த உலக சுகாதார அமைப்பு திட்டமிட்டுள்ளது உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23.75 கோடியாக அதிகரித்துள்ளது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.0 பதிவாகியுள்ளது அமெரிக்காவில் குறைந்த கட்டணத்தில் விண்ணிலிருந்து பூமியை ரசிக்கும் பறக்கும் பலூன் சுற்றுலா திட்டத்தை வேர்ல்ட் வியூ நிறுவனம் தொடங்கியுள்ளது ஒன்பது மாவட்டங்களில் இன்று இரண்டாம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நெல்லை தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் இரண்டாம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது மொத்தம் 35 ஊராட்சி ஒன்றியங்களில் 62 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் 626 ஒன்றிய உறுப்பினர்கள் 1324 ஊராட்சி தலைவர்கள் 10329 ஊராட்சி உறுப்பினர்கள் பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது தென்காசி மாவட்டம் சிவசேலம் ஊராட்சியில் 45 பேர் வார்டு மாறி வாக்களித்துவிட்டதால் ஒரு ஊராட்சி வார்டுக்கு மட்டும் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் வாக்குப்பதிவில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி வாக்களிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது
புதுச்சேரியில் நவம்பர் 2, 7 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சிகளுக்கு நவம்பர் 2 தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 11 துவங்கி அக்டோபர் 18 நிறைவடைகிறது. இரண்டாம் கட்டமாக அரியாங்குப்பம், பாகூர், மன்னாடிப்பட்டு, நெட்டப்பாக்கம், வெள்ளியனூர் கம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு நவம்பர் 7 தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 15 தேதி தொடங்கி அக்டோபர் 22 தேதி நிறைவடைகிறது. மூன்றாம் கட்டமாக காரைக்கால் நகராட்சி, மாகே நகராட்சி, ஏனாம் நகராட்சி மற்றும் கோட்டுச்சேரி, நெடுங்காடு, நிரவி, திருமலை ராயன்பட்டினம், திருநள்ளாறு ஆகிய கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு நவம்பர் 13 தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 22 தொடங்கி 29 தேதி நிறைவடைகிறது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 17 தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரியில் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மேட்டுமருதூர், லாலாபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் மற்றும் தரைக்கடை வியாபாரிகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகினர். கடலூர் நகரப்பகுதியில் மாலை பெய்த கனமழை காரணமாக சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பகலில் இருந்த புழுக்கம் மாலையில் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்காத வேளையில் கனமழை பெய்ததால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒன்று முதல் 8 வகுப்புகளுக்கு நவம்பர் 1 தேதி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தொடக்க கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு நவம்பர் 1 தேதி நேரடி வகுப்புகளை தொடங்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இதனையடுத்து நிலையான வழிகாட்டு செயல்முறைகளை ஆசிரியர்கள், மாணவர்கள் கடைபிடித்திட மாவட்ட கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் உள்ள கிராம மக்கள் ஆற்றில் குளிப்பதை தடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த வாரமே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள பெரமாண்டப்பட்டி, கே ஈச்சம்பாடி, இருமத்தூர், தொட்டம்பட்டி, வெளாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் ஆற்றில் குளித்து வருகின்றனர். இதனால் ஆற்றில் யாரும் இறங்காதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலாற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் பெண்ணையாறு மற்றும் பாலாறு உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். பத்தாயிரம் கனஅடி நீர் பாலாற்றில் வரவிருப்பதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முதலாவது அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதல் அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆண்டுதோறும் நடைபெறும் பழங்கால நாணய கண்காட்சி துவங்கப்பட்டது. நேற்று தொடங்கி 3 நாட்கள் நடக்கவுள்ள இந்த நாணய கண்காட்சியில் சேரன், சோழன், பாண்டியன் மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் மற்றும் மதுரை நாயக், தஞ்சாவூர் நாயக் உள்ளிட்ட பழங்கால நாணயங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ரிசர்வ் வங்கி தோன்றுவதற்கு முன் இந்திய அரசால் 1918 முதல் அச்சிடப்பட்ட 1 ரூபாய் தாளில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 6 மொழிகள் அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டுகளும் இடம்பெற்றிருந்தன. அது மட்டுமின்றி மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த பொருட்களும் அவர்களுடைய படைப்புகளும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியை காண சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக வருகை தர தொடங்கியுள்ளனர். வாணியம்பாடி அருகே 2500 அடி உயரமுள்ள நெக்னாமலை பகுதிக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசு அதிகாரிகள் கையில் எடுத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் ஒன்றியத்திற்குட்பட்டது நெக்னாமலை கிராமம். தரைமட்டத்திலிருந்து சுமார் 2500 அடி உயரமுள்ள நெக்னாமலை ஊராட்சியில் சுமார் 800க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இதில் ஆண்கள், பெண்கள் உட்பட 528 வாக்காளர்கள் உள்ளனர். இம்மலைக்கு சாலை வசதிகள் இல்லாததால் தரையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதை வழியாக செல்ல வேண்டும். சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளாகியும் சாலை வசதி ஏதுமில்லாத மலை கிராமமாக உள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் இன்று நடைபெறுவதை ஒட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மலை கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இதனால் வரையில் நடைபெற்ற தேர்தல்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கழுதைகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. இம்முறை கழுதைகள் ஏதும் கிடைக்காததால் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசு அதிகாரிகள் சுமந்து சென்றனர். மயிலாடுதுறை தலை ஞாயிறு சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்கக் கோரி தொழிலாளர்கள் 2வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை தாலுகாவில் உள்ள தலை ஞாயிறு NBKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த 5 அரவை பருவங்களாக இயக்கப்படாமல் உள்ளது. 2017 50% ஆலை ஊழியர்கள் மற்ற கூட்டுறவு ஆலைகளுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டனர். ஆலையில் பணிபுரிந்து வரும் 96 நபர்களுக்கு கடந்த 2019 ஜூலை மாதம் துவங்கி இன்று வரை ஊதியம் வழங்கப்படவில்லை. ஆலையில் பணி செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்தவித பணப்பயனும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் உடனடியாக 27 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி நேற்று மாலை ஆலையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். காத்திருப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை திலகர் திடலில் செயல்பட்டு வரும் அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் சூழ்ந்திருக்கும் முட்புதர்களில் இருந்து படையெடுக்கும் பாம்புகளால் குழந்தைகள் உயிருக்கு ஆபத்து என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட பள்ளியின் முட்புதர்களை அகற்ற பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு பள்ளி கட்டிடத்தை சுற்றி முட்புதர்கள் சூழ்ந்து காடு போல் காட்சியளிப்பதால் அங்கு பாம்பு, கீரி உள்ளிட்ட விஷப்பிராணிகள் அதிக அளவில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் உயிரை பாதுகாக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த தூசி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் லாரியை மடக்கி காவலர்கள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. தூசி காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் அண்ணாதுரை என்பவர் கடந்த 6 மாதமாக அவ்வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி வசூல் வேட்டை நடத்துவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனரக வாகன ஓட்டுநர்களிடம் அதிக பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் கொலை மிரட்டலும் விடுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மணல் கடத்தல் கும்பலுடன் இணைந்து மணல் கடத்தலுக்கு உடந்தையாக செயல்பட்டு பணம் பெறுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். விரைவாக காவலர் அண்ணாதுரை மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை தருமபுரம் குருஞான சம்பந்தர் தொடக்கப்பள்ளியில் 1000 மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டில் 1000 மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு இலவச கல்வி வழங்க தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஆணை பிறப்பித்துள்ளார். இதையொட்டி விஜயதசமி தினத்தன்று இப்பள்ளியில் நடைபெறவுள்ள மாணவர் சேர்க்கையின்போது மாணவர்களை பள்ளியில் சேர்க்க
அருகில் உள்ள கிராமங்களில் தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆசிரியர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி பெற்றோருக்கு அழைப்பு விடுத்தனர். மேலும் ஒலிபெருக்கி மூலம் இலவச கல்வி குறித்து பெற்றோருக்கு விளக்கப்பட்டது. சங்கரன்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இரண்டு ஊராட்சித் தலைவர் உட்பட 51 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் சங்கரன்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு 11 பேரும் 17 ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர் பதவிக்கு 97 பேரும் 28 கிராம ஊராட்சித் தலைவர் பதவிக்கு 140 பேரும் ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 509 பேரும் போட்டியிடுகின்றனர். இதில் பெரியூரைச் சேர்ந்த அண்ணாமலையம்மாள், புன்னைவனத்தைச் சேர்ந்த பூமணி ஆகிய இருவரும் கிராம ஊராட்சித் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது தவிர கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் 49 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த ஜல்லிப்பட்டி பகுதியில் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த இரண்டு சிறுவர்கள் 9 மாத கர்ப்பிணி உட்பட 7 பேர் மீட்கப்பட்டனர். செங்கல் சூளையில் கொத்தடிமைகள் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் கோவை மாவட்ட குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு மற்றும் கொத்தடிமைகள் மீட்பு இயக்கத்திட்ட அதிகாரிகள் செங்கல் சூளையில் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்களை 6 மாதம் கொத்தடிமைகளாக குறைந்த சம்பளத்திற்கு வேலை வாங்கி வந்ததும் தெரியவந்துள்ளது. ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் உள்ள ஆரணி ஆற்றில் தரைப்பாலம் உடைந்தது. இதனால் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூரில் இருந்து ஆந்திரா செல்லும் கண்டெய்னர் லாரி ஒன்று தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் நடுவழியில் சிக்கிக் கொண்டது. உடனடியாக தகவல் அறிந்த பொதுப்பணித்துறையினர் JCP உதவியுடன் அந்த லாரியை மீட்டனர். சுருட்டப்பள்ளி அணையிலிருந்து கூடுதலாக நீர் வரும் பட்சத்தில் மேலும் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. முருங்கை உணவு திருவிழாவில் முருங்கையால் செய்யப்பட்ட 50-க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. முருங்கை விவசாயத்தில் உலக அளவில் தமிழ்நாடு முதன்மை வகித்து வருகிறது. இந்நிலையில் சர்வதேச அளவில் தமிழகத்தில் உற்பத்தியாகும் முருங்கையை முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழக அரசின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஏற்பாடு செய்த சர்வதேச முருங்கை விவசாய கருத்தரங்கம் தேனியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், முருங்கை மதிப்பு கூட்டு உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என பலர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் முருங்கை விவசாயத்தில் இலை, பூ, காய் என மூன்றிலும் மதிப்பு கூட்டப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் 100-க்கும் மேற்பட்ட பொருட்கள் கூட்ட அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த 3 நாள் கருத்தரங்களை வந்து நாங்கள் இவ்வளவு நாளா மர வச்சு காய் எடுத்து சந்தையில மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்த பிற்பாடு நிறைய இதை தெரிஞ்சுக்கிட்டோம். காய், பூ, இலை எல்லாம் சந்தைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து எல்லா விவசாயத்துக்கு போய் சேர்றது மாதிரி நிறைய இடத்துல போட்டு இது பண்றது மாதிரி தெரியப்படுத்தணும். முருங்கையைப் போலவே அனைத்து பயிர்களிலும் என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்களை செய்ய முடியும் என்பதை வேளாண் துறை மூலமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலும் விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் கருத்தரங்கு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கீழ்பவானி பாசனத்திற்கான முதல் போக நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பணிகளில் ஈடுபடும் பெண்கள் சலிப்பு தெரியாமல் இருக்க கிராமிய பாடல்களை பாடியும் குலவை சத்தம் போட்டும் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் பவானிசாகர் அணை நீர் பாசனத்தின் மூலம் கீழ்பவானி பிரதான கால்வாயில் சுமார் 2 லட்சம் ஏக்கருக்கும் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்கள் மூலம் சுமார் 24,000 ஏக்கர் நிலங்களும் காலிங்கராயன் பாசன வாய்க்கால் மூலம் சுமார் 18,000 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டத்தில் நாள் 1-க்கு 10,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தஞ்சை அம்மன்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலையை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்முதலை தீவிரப்படுத்தும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் இருக்கும் இடத்திற்கு நேரடியாக சென்று நடமாடும் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
உலக ரொட்டி தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் உள்ள 1000 நோயாளிகளுக்கு ரொட்டி இலவசமாக வழங்கப்பட்டது. ரொட்டி அத்தியாவசிய உணவு வகையில் மிகவும் முதன்மையானது. இந்த நிலையில் கும்பகோணம் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் இன்று குடந்தை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 1000 மேற்பட்ட ரொட்டி பாக்கெட் உள் மற்றும் புற மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் வசிக்கும் 3 பாலினத்தவர் சனிக்கிழமை நடைபெறவுள்ள குடும்ப அட்டை வழங்குவதற்கான சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு 3 பாலினத்தவர்கள் பயனடைய வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் புதிய பேருந்து நிலையம் அருகே 1.5 கிலோமீட்டர் பிரதான சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 15 குடும்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மாரியம்மன் கோவில் திருவிழா நடத்துவதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த பரளிப்புதூர் கிராமத்தில் 40 ஏக்கர் விவசாய நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்வதாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த 36 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டத்தில் மெகா கொரோனா தடுப்பூசி முகாமில் சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் புறநகர் பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் 75வது சுதந்திர தினத்தின் விழா மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் 25வது ஆண்டு விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச சட்ட ஆலோசனை குறித்த எல்இடி பிரச்சார வாகனத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி என் குணசேகரன் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் அறிமுகப்படுத்துதல் மற்றும் சர்வதேச முதியோர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தொடங்கி வைத்தார். மூத்த குடிமக்களுக்கு கருணை அடிப்படையில் 1-4-5-6-7 என்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை, நீதித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் முதியோர்கள் பங்கேற்றனர். மேலும் பங்கு பெற்ற முதியவர்களின் கோரிக்கைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். காரைக்கால் கடலில் 600 கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய திருக்கை மீன் மீனவர் வலையில் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காரைக்கால் மேடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த வீரகுமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 50 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வலையில் சுமார் 600 கிலோ எடை கொண்ட இந்த ராட்சத திருக்கை மீன் சிக்கியுள்ளது. சிக்கிய மீனை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விற்பனைக்கு மீனவர்கள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர். இதுபோன்ற ராட்சத மீன்கள் மீனவர் வலையில் சிக்குவது அரிதான ஒன்று என தெரிவிக்கும் மீனவர்கள், இதில் மருத்துவ குணம் உள்ளதாகவும் இது அதிக விலைக்கு விற்பனையாகும் என்பதாலும் இந்த பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி உள்ளனர். புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் அருகே பிறந்து 2 ஆண் குழந்தை கழிவுநீர் கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஞாயிறு அன்று நடைபெறும் தடுப்பூசி முகாமில் 111,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து மதுரைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 14,00,000 ரூபாய் மதிப்பிலான முறுக்கு கம்பிகளை வணிகவரித்துறை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சிவகங்கை காரைக்குடியில் நடைபெற்ற அரசு பணியை தடுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி ஓசூர் மின்வாரிய கோட்டத்திற்கு உட்பட்ட ஓசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி தாலுகாவைச் சேர்ந்த 300 பேருக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் தேத்தான்பட்டியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி அந்த கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருவரங்குளம் ஒன்றியம் அலுவலகம் முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கடுக்காம்பாளையத்தில் 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி வழங்க வேண்டுமென மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கும்பகோணம் அடுத்த திருமண்டங்குடி தனியார் சர்க்கரை ஆலையை உணவு மற்றும் குடிசை வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை 7.03 லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்க நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 55 இடங்கள் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டு அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்ட கடலோர பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டுமென பொதுமக்களுக்கு மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். நாகையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் 5வது மாபெரும் தடுப்பூசி முகாமில் மீனவர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் தம்புராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் உள்ள கோவில் உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கோவிலின் உண்டியலை உடைத்து திருட முயற்சி செய்துள்ளனர். பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்று வரும் தாரமங்கலம் ஒன்றியத்தில் 16 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் காடையம்பட்டி பகுதிகளில் கடைகள் செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவின் போது மோதலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் ஆபத்தை அறியாமல் டாடா ஏசி வாகனத்தில் பொதுமக்கள் பயணம் செய்வதை போலீசார் தடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் மயானம் செல்வதற்காக பாதை அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு காட்டின் வழியாக மட்டுமே மயானம் செல்ல முடியும் என்பதால் கிராம மக்கள் சிரமத்துடன் பாதையை பயன்படுத்தி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மயானத்திற்கு செல்ல பொதுப்பாதை அமைத்து தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமன்னூரை அடுத்த காமாட்சிபுரத்தில் கிருஷி விக்யான் கேந்திர சார்பில் நபார்டு வங்கியின் வாயிலாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களான கிராமிய குடிநீர் உழவர் உற்பத்தியாளர் மூலம் தொழிற்சாலை அமைத்தல் உள்ளிட்டவை குறித்து விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் காந்திநகரில் செயல்பட்டு வரும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 2 மடங்கு மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளதால் இடப்பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பள்ளி திறப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. விரைவில் போதிய ஆசிரியர்களை நியமனம் செய்து பள்ளியின் திறப்பை உறுதி செய்ய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலமரத்துப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட புதிய நாயக்கன் வட்டம் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக குடிநீர் சரிவர வழங்கப்படவில்லை என அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
நாளொன்றுக்கு சுமார் ஒரு குடம் தண்ணீர் மட்டுமே கிடைப்பதாகவும் அந்த தண்ணீரை பிடிப்பதற்கு சுமார் 10 அடி கொண்ட பள்ளம் தோண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சுரங்கப்பாதையில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் அந்த வழியாக செல்லும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து புகார் கொடுத்துள்ள நிலையிலும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என தெரிவிக்கும் அந்த மக்கள் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் பாதையில் தண்ணீர் தேங்காதவாறு நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 3 தலைமை ஆசிரியர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வட்டார கல்வி அதிகாரி அருண்குமார் என்பவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளார். பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு புகார் வந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வட்டார கல்வி அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குற்றம் உறுதியானதால் தண்டனை கடுமையாக இருக்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். மாவட்டம் காமாட்சிபுரத்தில் கிருஷி விக்யான் கேந்திரா சார்பில் கிராமிய குடிநீர் திட்டம், உழவர் உற்பத்தியாளர் மூலம் தொழிற்சாலை அமைத்தல் உள்ளிட்டவைகள் குறித்து விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் கடையில் 5 லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 4 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள பெரியசாமி மலையில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய மற்றொரு கோவிலில் சிலைகளை யாரோ சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் இறுதி பிரச்சாரம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கரைச்சுத்துப்புதூர் கிராமத்தில் நடைபெற்றது. அப்போது அதிமுகவினரும் திமுகவினரும் ஒரே இடத்தில் பிரச்சாரத்தை முடிப்பதற்கு கூடியதால் கடும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட தகராறு பின்னர் கைகலப்பாக மாறியது. பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே ஆவரைக்குளம் காணவலை தெருவில் கழிவுநீர் தேங்கி டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோல் நாகர்கோவில் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இறச்சிக்குளம், பூதப்பாண்டி, தோவாளை, ஆரல்வாய்மொழி, சுசீந்திரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்தது. தேனி ரயில் நிலையம் தெருவில் காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது ஒரு வீட்டில் கம்பெனி முத்திரை பதிக்கப்பட்ட சாக்குப்பைகளில் ரேசன் அரிசியை நிரப்பிக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக நிஷா என்பவரை கைது செய்த போலீசார் சுமார் 1 டன் கிலோ ரேசன் அரிசிகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட குட்டி யானை வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குரவப்பலம் தெற்குக்காடு பகுதியில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து குரவப்பலம் கிராமத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக வர்த்தகர்கள் 3 நாட்களுக்கு அனைத்து கடைகளையும் அடைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதி 1000 பொதுவான இடங்களிலும் 300 ஆட்டோக்களின் மூலமும் 5வது கொரோனா மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட உள்ளது. சுமார் 1 லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கோழியனூர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போட அவர்களுக்கு டோக்கன் வழங்கினா்.